ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணமாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, டி நகரில் உள்ள சரவணா எலைட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். வெளியில் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் ஐட்டம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தாங்க வந்திருந்தேன். ஜஸ்ட் ஒரு 2 கிராம்ஸில் ஆரம்பித்து அதே ஐட்டம் வந்து ஒரு 50 கிராம்ஸ் வரை கூட இருக்குங்க. ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்குலாம் அஃபோர்டபுளாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக சரவணா எலைட் ஒரு சரியான பிளேஸ்ன்னு தான் சொல்லுவேங்க. நான் இன்றைக்கி இங்கே வந்து ஒரு சில பூஜை ஐட்டம்ஸ் தாங்க பார்த்துருக்கேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 கிராம்ஸ்லேருந்தே சூப்பர் சூப்பராக இருக்குங்க. வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து வரலட்சுமி பூஜைக்குவான ஒரு தீம் செட் பண்ணி ரெண்டு பக்கமும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்கங்க. ஸோ இதில் வந்து அந்த ரெண்டு ஒரு பேர் வாழை மரம், அதுக்கப்புறம் அந்த கலசம், மேலே தேங்காய், அப்புறம் அம்மன் முகம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு 6 பீஸ் செட்டாக வருது. அதில் வந்து அந்த மா கொத்து, நம்ம உப்பு மத்தலாம் மா இலை, அது கூட வெளியில் வச்சுருந்தாங்க. அதுதான் அந்த 6 பீஸ் செட்டு. ஸோ ரெண்டுமே வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 1,20,000 அந்த ரேஞ்சில் வர மாதிரி இருந்ததுங்க. தங்கம் விலை கூடுதோ இல்லையோங்க, வெள்ளி விலை செமையாக கூடிக்கிட்டே போயிடுச்சு. நான் போன அன்னைக்கு கிராம் வந்து 100 ருபீஸுங்க. அதுலேயும் இங்கே பார்க்குற ஒரு எல்லா ஐட்டத்துலேயுமே வந்து வெள்ளி கொலுசு, அப்புறம் ஒரு சில ஐட்டம் தவிர மற்ற மேக்ஸிமம் எல்லா ஐட்டத்துக்குமே வந்து 12% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்கங்க. அதாவது செய்குழி அப்படின்னு சொல்லி ஒரு 12% வேஸ்டேஜ். இப்போ நீங்கள் கிராம் வந்து 100 ருபீஸ்னால் நம்ம 112 ருபீஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அந்த ஐட்டத்தை நம்ம. ஸோ இங்கே வந்து அம்மன் முகம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 20 கிராம்ஸில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து நல்ல பெரிய முகமாகவும் வச்சுருந்தாங்கங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு வேல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். எனக்கு அதனால் அங்கே வேல் கலெக்ஷன் நிறையா இருந்ததுங்க. ஒரு 5 கிராம்ஸில் ஆரம்பித்து 5 கிராம்ஸ், 7 கிராம், 11 கிராம், 13 கிராம், அந்த மாதிரி வந்து நிறைய ரேஞ்சஸில் வேல் வச்சுருந்தாங்கங்க. சூப்பராக இருந்தது. ஸோ என்னோடய பூஜை அறங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சின்னது தான். ஸோ அதில் வந்து ஒரு வெள்ளி வேல் வாங்கி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை தான். இந்த மாதிரி வேல் வந்து இந்த மாதிரி வேலுக்கெலாம் வந்து எந்த வேஸ்டேஜும் போடலங்க. அப்படியே கிராம் ரேட் இன்ட்டு அன்றைக்கி மார்க்கெட் ரேட் அப்படி தான் போட்டாங்க. 3% GST வரும்னாங்க. பட் அந்த சின்னதாக காமிச்சு பார்த்திங்களா, 5 கிராம், 7 கிராம், இந்த இது எல்லாத்துக்குமே வந்து 7% வேஸ்டேஜ் ஒரு இதுக்கு போடுறாங்க. ஒரு சில இதுக்கு வந்து 12% வேஸ்டேஜ் போடுறாங்க. ஸோ கிராமுக்கு அப்போ சாலிடாக நமக்கு வந்து 12 ருபீஸ், 7 ருபீஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ சரவணா எலைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் உங்களோட பட்ஜெட்டில் ஆரம்பித்து மேக்ஸிமம் வரையுமே வச்சுருப்பாங்க. இது வந்து அடுத்து குபேரப்படிங்க. இந்த குபேரப்படியும் பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸ் ஸ்டார்டிங் வந்து 10 கிராம்ஸ், அதுக்கப்புறம் 15 கிராம்ஸ், அப்டு 75 கிராம்ஸ் வரையும் கூட பெருசாக வச்சுருந்தாங்கங்க. ஸோ என்னோடய பூஜை அறை வந்து ரொம்ப சின்னது அப்படிங்கிறனால நானும் எல்லாத்தையுமே மேக்ஸிமமாக ஒரு 2-3 இயர்ஸாகவே நான் வந்து வெள்ளியில் மாற்றிக்கிட்டே தான் வர்றேன். ஒரு சின்ன சின்ன சாமி சிலை கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்ட் எடுத்து வச்சு வெள்ளியில் வாங்கிட்டு தாங்க வர்றேன். ஸோ நம்ம பட்ஜெட்டுக்குள்ள அமையிற மாதிரி இருக்கிற சில பொருட்கள் தான் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து அம்மனுக்கு கிரீடங்க. பின்னாடியே வந்து அந்த கம்பிலாம் கொடுத்துருந்தாங்க நம்ம அதில் மாட்டி அந்த தலைக்கு அம்மனுக்கு கிரீடம். ஸோ நம்ம வெள்ளி வச்சுருக்கவங்க வந்து வெள்ளி முகம் வச்சுருக்கவங்க வெள்ளியில் கிரீடம் வாங்கினோம் அப்படின்னா இதை ப்ரெஃபர் பண்ணலாம். இந்த முறம் வச்சு அம்மனை வைக்கிறாங்கங்க, அது என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியலை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மா இலைங்க, 5 இலை இருக்க மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம நமக்கு தேவையான மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வளர்ச்சிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம ஒரு செம்பு வெள்ளி செம்பில் வந்து நம்ம அந்த கலசம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த மா இலை, அம்மனோட முகம் வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வெள்ளியிலே தேங்காய் இருக்குங்க. வெள்ளியிலே வந்து இந்த மா இலை வந்து சின்னதில் ஆரம்பித்து பெருசு வரையும் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 17 கிராம்ஸ்லேருந்தே இருந்தது. இது வந்து தேங்காயாங்க, வெள்ளியிலே தேங்காய். ஸோ இதுவுமே வந்து சின்ன சைஸ்லேயே இருந்தது, பெரிய சைஸ்லேயே இருந்ததுங்க. நம்மளோட செம்பு வந்து எந்த சைஸும் அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து இந்த வெள்ளியில் தேங்காய் வாங்கினா வாங்கி நம்ம வச்சுக்கலாம்.
ஸோ அழகாக அந்த மா இலையில வெள்ளி மா இலையில வச்சு அது மேலே இந்த தேங்காய் வைக்கிறப்ப அதில் வெள்ளியில் அம்மன் முகம் வைக்கிறப்ப இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது எல்லாமே குங்குமச்சிமல் தாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜஸ்ட்டு 3 கிராம்ஸில் சூப்பராக இருந்ததுங்க. அந்த குட்டி குங்குமச்சிமல் வந்து ஜஸ்ட்டு 3 கிராம்ஸு. ஸோ ஒரு 350 ருபீஸ் பட்ஜெட் இருக்குது, வெளியில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவேங்க. ரொம்ப க்யூட்டாக யூனிக்காக இருந்ததுங்க. யாராவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சா கூட நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒரு சின்னதாக ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும், உங்கள் பட்ஜெட் வந்து ஒரு 300 ருபீஸ்க்குள்ளே இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த மனை வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேங்க, ஆனால் 84 கிராம்ஸுங்கிறது என்னோடய பட்ஜெட்டுக்குள்ளே வரல. இது வந்து பிரசாத கிண்ணமோ அப்படின்னு நினச்சி பார்த்தேங்க. இது வந்து உருளியாங்க. சாமி செல்ஃபில் பூஜை அறையில் நம்ம சின்னதாக வெள்ளியிலே எல்லாமே வச்சுருக்கவங்க வந்து இந்த மாதிரி சின்னதாக உருளி பூ போட்டு வைக்கிறதுக்கு உருளியாக இது. இதுவும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஸோ நிறைய குட்டி குட்டியான ஐட்டங்கள் வந்து நிறையா இருந்ததுங்க. கிருஷ்ணர் சிலைலாம் வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. சின்ன கிருஷ்ணர் சிலை ஸ்டார்டிங் ஃப்ரம் 8 கிராம்ஸ்லேருந்தே உங்களுக்கு நிறையா இருந்தது. இது வந்து மகாலட்சுமி கிட்ட வைக்கிறதுக்காக இந்த யானை பார்த்தேங்க நான் வெள்ளியில். இது ஸ்டார்டிங் ஃப்ரம் 11 கிராம்ஸுங்க. ஒரு யானை வந்து 11 கிராம்ஸ், இதுதான் மினிமம் வெயிட்டாக இருந்தது. ஸோ ஒரு பேர் அப்படின்னு எடுக்கிறப்ப ஒரு 20 கிராம்ஸ்க்குள்ள வர்ற மாதிரி இருந்ததுங்க. அதே மாதிரி ஒரு பேர் 30 கிராம்ஸ்ன்னு எடுத்தோம்னா கொஞ்சம் கனமாக பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஒரு பீஸ் யானை வந்து 15 கிராம் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ யாராவது வந்து மகாலட்சுமிக்கு இங்கிட்ட வைக்கிற மாதிரி யானை தேனிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேர் 20 கிராம்ஸில் ஆரம்பித்து உங்களுக்கு 50 கிராம்ஸ் 60 கிராம்ஸ் அந்த மாதிரி கூட போச்சு. இது வந்து அது சின்ன தேங்காய் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த தேங்காயில் வச்சு கட்டுறதுக்கான அம்மன் முகங்க. ஸோ நம்ம யாராவது சின்னதாக நம்ம வந்து ரொம்ப க்யூட்டாக சின்னதாக நீங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. வெத்தலை பார்க்காங்க, இது ஜஸ்ட்டு 2 கிராம்ஸ் தாங்க. இந்த குட்டி வெத்தலை அது மேலே ஒரு பாக்கு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து அப் டு 16 கிராம்ஸ் வரையும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்கங்க. இது பாருங்கள், இது 5 கிராம்ஸ் தான். ஸோ வெத்தலை அதில் 2 பாக்கு இருக்க மாதிரி நமக்கு. ஸோ நம்ம இதை பூஜை அறையில் வைக்கிறப்ப இது மேலே ஒரு சின்ன கொட்டாம்பாக்கு கூட வைக்கலாம் நம்ம. அழகாக இருந்ததுங்க, சூப்பராக. இந்த மாதிரி ஒரு 5 கிராம்ஸில் பட்ஜெட் இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி கூட ப்ரிஃபர் பண்ணலாங்க. கண்டிப்பாக அவங்க அந்த பூஜை அறையில் வச்சு அதை யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளியில் வந்து வீடாங்க. நம்ம யாராவது வேண்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, கோயிலில் வந்து வீடு கட்டணும் அப்படின்னா நான் வெள்ளியில் உண்டில் போடுறேன்பாங்கல்ல, அந்த மாதிரி பர்பஸ்க்காக இவங்க செஞ்சு வச்சுருக்காங்களாம். வெள்ளியில் வீடு சூப்பராக இருந்ததுங்க. 6 கிராம்ஸில் இருந்தது. ஆனால் இங்கே இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்து 12% வரையும் வேஸ்டேஜ் போட தாங்க செய்கிறாங்க. அதே மாதிரி சின்ன பவுலு, சின்னதாக பிரசாத கிண்ணம் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 7 கிராம்ஸ் 8 கிராம்ஸ்லேயே வச்சுருந்தாங்கங்க. இது எல்லாமே சாமி விக்கிரகங்க. நம்ம மஞ்சள் பிடிச்சி வீட்டில் சாமி கும்பிடுவோம் பார்த்திங்களா, அதில் வந்து சொருகிற மாதிரி இருக்குது, பின்னாடி ஒரு ஆணி மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே சொருகிக்கலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. இது ஜஸ்ட்டு 2 கிராம்ஸ்க்கு சாய்பாபா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பூஜை அறையில் வச்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நான் ஒரு விநாயகர் வாங்குவோன்னு நினச்சிட்டேன். விநாயகர் இல்லை, அம்மன் இருந்தாங்க, முருகன் இருந்தாங்க, நிறைய சாமி வச்சுருந்தாங்கங்க. இது கோமாதாங்க. ஜஸ்ட்டு 6 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. 6 கிராம்னாலுமே ரொம்ப அழகாக அம்சமாக இருந்ததுங்க. ஸோ நீங்கள் வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 750 ருபீஸ் ஒரு 1000க்குள்ளே பண்ணணும்னா நிறைய கிஃப்ட் ஐட்டம் இங்கே பார்க்கலாம் நீங்கள். இதெல்லாம் ஆன்டிக் மேட்டிங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 500லேருந்தே இருந்தது. அந்த பட்டர்ஃப்ளை மேட்டிலாம் வந்து அரௌண்ட் 1300-1400 வரும் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து காமாட்சி விளக்குங்க. இதுவுமே க்யூட்டாக 12 கிராம்ஸ்லேருந்தே இருக்குது அப்படின்னாங்க. பட் எனக்கு காமிச்சது வந்து இது 16 கிராம்ஸ் 15 கிராம்ஸ் கிட்டே இருந்தது காமிச்சாங்க. பட் 12 கிராம்ஸ்லேருந்தே இங்கே இருக்கும் மேம், 10 கிராம் 12 கிராம்லேருந்தே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்தது. இந்த லோட்டஸ் வச்சது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது 20 கிராம்ஸு, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நம்மளோட பட்ஜெட் வந்து ஒரு 2000-2500 அந்த மாதிரினா இந்த மாதிரி சின்னதாக வாங்கி கொடுக்கலாம். ஸோ 2020ல் ஜஸ்ட்டு 40 ருபீஸாக இருந்தது, இன்றைக்கி 100 ருபீஸ்க்கு போயிருக்குங்க. ஸோ நம்ம வந்து கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக வெள்ளிலேயும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னா நமக்கு ஃப்யூச்சரில் அது நல்ல ஒரு ரிசல்ட்டை தாங்க கொடுக்கும். நான் வந்து இப்போ வெள்ளி வந்து வாங்குறதுமே வந்து நம்மளால் ஒரு பெரிய பெருசாக வந்து போய் பணம் எடுத்து வாங்க முடிய மாட்டேது, அதனால தான் வெள்ளிக்கு ஒரு சிட்டு போட்டிருக்கேன் நான். அதே மாதிரி இங்கே உள்ள சிட் ஸ்கீமும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நான் இங்கேருந்து சிட் ஸ்கீம் வந்து என்ன டீட்டெயில் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவாக நான் சரவணா எலைட் சிட் ஸ்கீம் வந்து போடுறேன். இந்த மணிலாம் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருந்ததுங்க. 2 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 கிராம் 3 கிராம் 4 கிராம் 5 கிராம்ஸ் அப்படின்னு குட்டி குட்டியாக அழகாக இருந்ததுங்க.
இதுவும் வந்து நிறைய பேர் வேண்டிக்கிட்டு கோயிலெல்லாம் வந்து கட்டுவாங்களாம். இல்லை வீட்டில் வந்து சின்னதாக பூஜை அறை செய்கிறவங்க வந்து வெள்ளியில் வந்து அந்த மணி வாங்கி அதில் நம்ம வீட்டில் வந்து வெங்கலத்தில் மணி தொங்க போட்டிருப்பேன் நான்லாம் பூஜை அறையில். ஸோ இந்த மாதிரி வெள்ளியில் வாங்கி மாட்டுவாங்களாம். ஸோ க்யூட்டாக இருந்தது இந்த பெல்லு, 28 கிராம்ஸ் தான். நம்ம பூஜை அறையில் வச்சு அடிக்கிறப்ப ரொம்ப அழகாக சவுண்டு கொடுத்ததுங்க, சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்துக்குமே மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு போடலை, பட் 12% வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்கங்க. உங்களுக்கு இந்த இதில் கார்டிலே தெரியும் விஏ போட்டு 12% போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விளக்குலாம் வந்து 5 கிராம்ஸில் இருக்குதுங்க. ஸோ யாராவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் நீங்கள், இல்லை யாருக்காவது கிஃப்டே பண்ணணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாங்க. சின்ன பூஜை அறை, இப்போ எனக்குலாம் வந்து சின்ன பூஜை அறை தான், நல்லா பிடிக்குங்க. கண்டிப்பாக ஒரு 1/2 hour அந்த இதில் சின்னதாக திரி போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இது வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிற பிளேட்டுங்க, இதுவும் க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம பூஜை செல்ஃபில் வச்சு யூஸ் பண்ணுற ஐட்டமாக தான் இருக்கும். அடுத்து இது வந்து சாமிக்கு வைக்கிற பூவாங்க, 5 கிராம்ஸில் இருந்து சூப்பராக இருந்ததுங்க. பிளெயின் சில்வர்லேயே இருந்தது, கோல்டு பாலிஷ்லேயே இருந்தது. ஸோ சின்ன சின்னதாக வந்து வெள்ளிலே வைக்கணும் அப்படின்னு இதே மாதிரி ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து வாங்கி ஒவ்வொரு சாமிக்கும் நம்ம வந்து வைக்கலாம். ஆனால் எனக்கு வந்து பூ வந்து டெய்லி சாமிக்கு வந்து வாசமான பூ வந்து டெய்லி நம்ம போட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதான் ஆசை, அதனால் நான் இது வந்து ப்ரெஃபர் பண்ணலை. இது வந்து 7 கிராம்ஸ், அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிற சின்னதாக பிளேட்டு மாதிரி உள்ளது. இது வந்து ஒரு சோப் பீஸ் மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து இந்த சொம்பு ரொம்ப அழகாக இருந்ததுங்க, 10 கிராம்ஸ் தான். ஸோ க்யூட்டாக சாமி செல்ஃபில் கொஞ்சோண்டி நம்ம ஒரு சின்னதாக ஒரு பால் ஊற்றி வச்சு சாமிக்கு படைக்கிறதா செய்கிறதா தண்ணி ஊற்றி வச்சு நரசம்பு தண்ணிக்கு கூட சின்னதாக க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கலசம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த கலசம் வாங்கணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து டோட்டலாக வந்து கீழே உள்ளது தனியாக வெயிட் போடுறாங்க, மேலே உள்ளது தனியாக, 2 பீஸாக இருக்குதுங்க. ஸோ கீழே வந்து அந்த பானை வந்து நமக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 9 கிராம்ஸில் இருந்திருக்கு, மேலே உள்ளது வந்து 6 கிராம்ஸில் இருந்திருக்கு. ஸோ டோட்டலாக 15 கிராம்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலசம் வந்து ரெடி ஆயிருங்க. ஸோ இந்த கலசத்துக்குள்ளே வந்து நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறதுனாலும் சரி, இல்லை கொஞ்சோண்டி அரிசி போட்டு வைக்கிறதுனாலும் சரி, நீங்கள் வந்து எதுனாலும் பண்ணலாம், நல்லா தான் இருந்தது. ஸோ இதுவுமே நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா க்யூட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக அவங்க அதை பூஜை செல்ஃபில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நான் இவ்வளோ நேரம் காமிச்சிருந்தேன் இல்லைங்க, இந்த பொருட்களில் இருந்து நான் 2 பொருள் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறேன். அட்லீஸ்ட் 2 பொருளில் வந்து ஒரு ஐட்டமாவது யாராவது கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறையா நான் ஷாப்பிங் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே தாங்க வரேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் கிவ் அவே கொடுக்க போகிறேன். வரலட்சுமி பூஜை பிளேலிஸ்ட் அப்படிங்கிறதுல போய் பார்த்தீங்கன்னா நம்ம நவராத்திரிக்கு அடுத்து வரலட்சுமி பூஜைக்கெலாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கெலாம் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 20 ருபீஸ்லேருந்தே அதில் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.